இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் புலம்பெயர் பூச்சிகள், எழுச்சி மற்றும் மறு எழுச்சி பெறும் பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கான ஒருங்கிணைந்த மேலாண்மை குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு ஆய்வு மையத்தின் இயக்குனர் முனைவர் எம் சாந்தி அவர்கள் தரும் தகவல்கள். சமீப காலமாக வெளிநாட்டிலிருந்து சில நோய்கள், பூச்சிகள் மற்றும் நூற்புழுக்கள் ஊடுருவி பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது. அவற்றில் முக்கியமானவை மக்காச்சோளத்தை தாக்கும் படைப்புழு, தென்னையில் வெள்ளை ஈக்கள் மற்றும் மரவள்ளி கிழங்கில் தாக்கக்கூடிய மாவு பூச்சிகள் ஆகியவை முக்கியமானவை ஆகும். இவை தவிர ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் நோய்கள் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக அவை பெருகி பெருத்த சேதத்தை ஏற்படுத்த ஆரம்பித்துள்ளது. அவற்றை பொறுத்தவரை தென்னையில் வாடல் நோய், நெற்பயிரில் பழநோய், லக்ஷ்மி நோய் எனக்கூடிய நோய் மற்றும் கரும்பில் குருத்து மாவு பூச்சி மற்றும் பொக்கா போயிங் நோய் ஆகியவை முக்கியமானவையாகும். இவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளை குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவற்றை குறித்து இப்போது காண்போம். மக்காச்சோளை படைப்புழு 2018 வட அமெரிக்காவிலிருந்து தம் இந்தியாவிற்குள் ஊடுருவி பரவி பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியது. இவை ஆரம்ப காலத்தில் பயிரின் 10 முதல் 15 நாள் வயதுடைய பயிர்களிலேயே சேதத்தை ஆரம்பிக்கிறது. இந்த இளம் புழுக்கள் இலையினை சுரண்டி மேலும் வளர்ந்த பின் இலை உரைகளையும் குருத்துகளிலும் மற்றும் பூக்களிலும் மேலும் கதிர்களிலும் சேதத்தை உருவாக்குகின்றது. இவ்வாறு சேதத்தை உருவாக்குவதன் மூலம் 60 முதல் 70% வரை மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இவற்றை கட்டுப்படுத்த புதிதாக நுழைந்துள்ளதால் இந்த பூச்சிகளுக்கு இயற்கை எதிரிகள் எதுவும் நம் நாட்டில் இல்லை. ஆகையால் இவற்றை கட்டுப்படுத்த தேவையான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தமிழக அரசின் நிதி உதவியுடன் பலவித ஆராய்ச்சிகள் பல்வேறு கல்லூரிகளில், அதாவது கோவை, மதுரை, கிள்ளிக்குளம், திருச்சி ஆகிய 4 கல்லூரிகளிலும் மேற்கொள்ளப்பட்டு அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் விவசாயிகளுக்கு செயல் விளக்க திரல்கள் மூலமாகவும் பயிற்சிகள் மூலமாகவும் தமிழகம் எங்கும் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக நடத்தப்பட்டது. இதன் மூலம் விவசாயிகள், விரிவாக்கத்துறை அலுவலர்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி விற்பனையாளர்கள் ஆகியோர் பயன்பெற்றனர். அந்த ஆராய்ச்சியின் முடிவுகளாவன இந்த பூச்சிகளின் தாக்குதல் மக்காச்சோள பயிரில் ஆரம்பத்திலேயே ஏற்படுவதால் நாம் வயலின் கடைசி உழவின் போது ஏக்கருக்கு 100 கிலோ என்ற அளவில் வேப்பம் புண்ணாக்கை வயலில் இட வேண்டும். அவ்வாறு இடுவதன் மூலம் இந்த பூச்சியின் கூட்டுப்புழுக்கள் மண்ணில் இருந்தால் அவை கட்டுப்படுத்த இந்த வேப்பம் புண்ணாக்கு உபயோகப்படும். மேலும் இந்த பூச்சியின் நடமாட்டத்தை கண்காணிக்க நாம் இனக்கவர்ச்சி பொறியான ஏக்கருக்கு 5 என்ற அளவில் பூச்சிகள் நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். மேலும் விதைக்கும் முன் விதைகளில் தயோமீத்தாக்சம் 19.8% மற்றும் சயன்ட்ரனிலிப்ரோல் 19.8% என்ற மருந்தினை 1 கிலோ விதைக்கு 4 மில்லி வீதம் கலந்து உலர வைத்து விதைப்பதன் மூலம் இந்த பூச்சியின் தாக்குதல் 25 முதல் 30 நாட்கள் வரை இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். மேலும் விதைக்கும் பொழுது வயலின் ஓரங்களில் வரப்பு பயிராக துவரை, எள் மற்றும் சூரியகாந்தி போன்ற பயிர்களை 3 வரிசையில் நடுவதன் மூலமும் மானாவாரி பயிர்களில் தீவனச்சோளத்தை நடுவதன் மூலமும் நாம் இந்த பூச்சியின் தாக்குதல் மக்காச்சோளத்தில் வராமல் பார்த்து கொள்ள முடியும். ஆரம்பத்தில் அசடிராக்டின் என்ற மருந்து 1500 ppm என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 5 மில்லி என்ற வீதத்தில் கலந்து நம்ம உபயோகப்படுத்தும் போது இப்பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். பூச்சிகள் எண்ணிக்கை அதிகமாகும் போது பூச்சிக்கொல்லி மருந்தான குளோரான் ட்ரனிலிப்ரோல் என்ற மருந்தை 10 லிட்டருக்கு 4 மில்லி என்ற அளவிலும் அல்லது ஃப்ளூபெண்டியமைட் என்ற மருந்தை 10 லிட்டருக்கு 4 மில்லி என்ற அளவிலும் நாம் பயன்படுத்துவதன் மூலம் இந்த பூச்சியினை கட்டுப்படுத்த முடியும். இந்த பூச்சியின் தாக்குதல் 25 நாட்களுக்கு மேல் தென்பட்டால் அவற்றை கட்டுப்படுத்த குளிர்ந்த சூழ்நிலையாக இருந்தால் நாம் பூஞ்சான கொல்லியான மெட்டாரைசியம் அனிசோப்ளியே என்ற மருந்தை ஏக்கருக்கு 1 கிலோ என்ற அளவில் பயன்படுத்தலாம். அல்லது பூச்சிக்கொல்லி மருந்தான இமாமெக்டின் பென்சோயேட் 5SG என்ற மருந்தை 10 லிட்டருக்கு 4 மில்லி அல்லது நோவலூரான் என்ற மருந்தை 10 லிட்டருக்கு 15 மில்லி என்ற அளவில் கலந்தும் பயன்படுத்தலாம். இந்த பூச்சியின் தாக்குதல் அதிகமாக இருக்கும்போது நாம் இந்த இத்தகைய மருந்துகளை
சுழற்சி முறையில் உபயோகப்படுத்த வேண்டும். ஒரே மருந்தை திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துவதன் மூலமாக பூச்சிகள் எதிர்ப்பு திறம் உண்டாகும். ஆகவே சுழற்சி முறையில் இந்த பூச்சி மருந்துகளையோ இல்லை வெப்பம் எண்ணெய் அல்லது மெட்டாரேசி மனுசோப்ளியா என்ற பூஞ்சான கொல்லியை பயன்படுத்தி இப்பூச்சிகளை நாம் சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். அது தவிர அடுத்ததாக தென்னையை பொறுத்தவரை ரூகோஸ் வெள்ளையி என்ற மருந்து பரவலாக பரவி வருகிறது. இந்த பூச்சியின் முட்டைகள் சுருள் சுருளாக இருப்பதால் இவற்றை சுருள் வெள்ளையி என்று அழைக்கிறோம். மேலும் இந்த பூச்சியினுடைய இளம் புழுக்கள் மற்றும் தாய்ப்பூச்சிகள் இலைகளின் அடியில் இருந்து சாற்றினை உறிஞ்சி உண்பதால் இலைகளில் மஞ்சள் நிற தேமல் மாதிரியும் பின்னர் அதை இந்த பூச்சிகள் சுரக்கும் தேன் போன்ற திரவம் கீழே உள்ள ஓலைகளில் படிவதால் அதன் மேலே கரும் பூசானங்கள் படர்வதால் ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படுகிறது. இந்த பூச்சியின் தாக்குதல் அதிகமாக இருக்கும் இடங்களில் அதனுடைய கரும் பூஞ்சானம் அதிக பாதிப்பு ஏற்படுகிறது. மேலும் இதன் மூலம் மகசூர் இழப்பு அதிகமாக இல்லை மற்றும் தென்னை மரங்கள் இறக்கும் அபாயமும் இல்லை. மேலும் இந்த பூச்சிகள் தென்னை தவிர 140 வகையான பயிர்களை உண்டு சேதத்தை ஏற்படுத்துகிறது. இவற்றை கட்டுப்படுத்த தேவையான மருந்துகளான இந்த பூச்சிகள் மஞ்சள் நிற பாலித்தீன் பைகளில் மஞ்சள் நிறத்தை விரும்பி வருவதால் மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தின் இடையிலோ மரத்தின் தண்டுகளை சுற்றியோ நாம் இதை கட்டுவதன் மூலம் இந்த பூச்சிகள் இந்த மஞ்சள் நிற தாள்களில் வந்து ஒட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். அவை ஒட்டுவதற்கு ஏதுவாக ஒட்டும் பொருட்களான விளக்கெண்ணெய் கிரீஸ் போன்ற பொருட்களை 3 முதல் 4 நாட்கள் இடைவெளியில் தடவுவதன் மூலம் இந்த பூச்சிகள் இந்த மரங்களில் இந்த பாலித்தீன் பைகளில் வந்து ஒட்டிக்கொள்கிறது. இவை தவிர இவற்றை கட்டுப்படுத்த தேவையான ஒட்டுண்ணிகளான என்கார்ஷியா என்ற ஒட்டுண்ணியை பயன்படுத்துவதன் மூலம் இவற்றை இந்த ஓலைகளை ஒட்டுண்ணிகள் உள்ள தென்னை ஓலைகளிலிருந்து சிறிய துண்டுகளாக எடுத்து அதிக சேதம் உள்ள இலை ஓலைகளில் இந்த துண்டுகளை இணைப்பதன் மூலம் என்கார்ஷியா ஒட்டுண்ணியை பரவி இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த ஏதுவாகிறது. இவை தவிர இறை விழுங்கியான அப்பட்ரோக்ரைசா ஆஸ்டர் என்ற இறை விழுங்கிகள் 1 ஏக்கருக்கு 400 அதாவது 1 ஹெக்டேருக்கு 1000 என்ற விதத்தில் இந்த முட்டைகள் வயல்களில் கட்டுவதன் மூலம் இந்த முட்டையிலிருந்து வெளிவந்த இறை விழுங்கிகள் இந்த வெள்ளையீக்களின் இளம் குஞ்சுகளை உண்டு கட்டுப்படுத்த ஏதுவாகிறது. இந்த அப்பட்ரோக்ரைசா ஆஸ்டர் மற்றும் என்கார்ஷியா ஒட்டுணிகள் நம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கிடைக்கிறது. ஸோ இந்த இறை விழுங்கி மதுரை மற்றும் கோவையிலும் ஒட்டுண்ணி மதுரை மற்றும் ஆழியார் நகரிலும் கிடைக்கிறது. ஸோ அங்கிருந்து விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது தவிர தண்ணீர் வசதியுள்ள இடங்களில் இலைகளில் அதிகம் சேதமுள்ள ஓலைகளில் தண்ணீரை பீச்சி அடிப்பதன் மூலமும் இந்த இளம் குஞ்சுகளையும் தாய்ப்பூச்சிகளையும் கட்டுப்படுத்த ஏதுவாக இருக்கும். இந்த கரும் பூசானம் இந்த பூச்சிகள் உண்டு கரும்பூசானம் ஏற்படுத்துகிறது இல்லையா. ஸோ அந்த கரும்பூசானத்தை கட்டுப்படுத்த 1 கிலோ மைதாவை 5 கிலோ தண்ணீரில் காய்ச்சி இவற்றை 20 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்த மைதா மாவு காய்ந்து வரும்போது இந்த கரும்பூசானத்தை உரித்து வருவதால் இந்த கரும்பூசானம் இலைகளிலிருந்து நீக்கப்படுகிறது. இவை தவிர வாழை மற்றும் சீதா மரங்களை 1 ஹெக்டேருக்கு 10 to 20 மரங்கள் வயலின் உள்ளே தென்னை தோப்புகளின் உள்ளே நடும்போது இந்த என்கார்ஷியா ஒட்டுணிகளின் செயல்திறனை நாம் அதிகரிக்க முடியும். மேலும் இவை தவிர உரங்களை நம் பரிந்துரைக்கப்பட்ட அளவு பயன்படுத்தும் போது மட்டும்தான் செடிகளுக்கு தேவையான எதிர்ப்பு திறன் கிடைக்கிறது. ஸோ அதன் மூலம் நாம் இந்த பூச்சியின் தாக்குதல் இல்லாமல் பாதுகாக்க முடியும். மேலும் மாவு பூச்சி மரவள்ளிக்கிழங்கில் தாக்குதல் அதிகமாக தென்படுகிறது. நம் தமிழ்நாடு தான் மாவு பூச்சி பயிரிடுதலில் முதலிடத்தை வகிக்கிறது. இந்த பூச்சி 2020 தாய்லாந்திலிருந்து நம் நாட்டிற்குள் ஊடுருவி பரவிய பூச்சியாகும். இந்த பூச்சியின் தாக்குதலால் பெருமளவு நம் சேதம் ஏற்படுகிறது. ஸோ இந்த பூச்சியை கட்டுப்படுத்த தேவையான ஒட்டுணிகள் ஏத்தாப்பூரில் உள்ள மரவள்ளிக்கிழங்கு ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்கிறது. ஸோ இந்த மாவுப்பூச்சி மரவள்ளிக்கிழங்குள்ள மாவுப்பூச்சி இளம் குருத்துகளிலும் இலைகளின் அடியிலும் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து சாற்றினை உறிஞ்சி குடிப்பதால் அந்த குருத்துகள் சுருண்டு கொத்து கொத்தாக காணப்படும். இதனால் செடியினுடைய வளர்ச்சி குன்றி இதனுடைய மகசூல் பாதிப்பு ஏற்படுகிறது. நாம் இந்த பூச்சியை கட்டுப்படுத்த தேவையான ஒட்டுணியை வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டது. ஸோ அதற்கு NBAR என்ற பெங்களூரில் நிறுவனம் இந்த பூச்சியை வெளிநாட்டிலிருந்து வரவழைத்தது. அதாவது அனாகைரஸ் லோப்சி என்ற ஒட்டுண்ணி இதை கட்டுப்படுத்த செயல்திறன் வாய்ந்ததாக இருக்கிறது. ஸோ இந்த ஒட்டுண்ணி ஏத்தாப்பூர் மரவள்ளிக்கிழங்கு ஆராய்ச்சி நிலையத்தில் அதிகமாக கிடைக்கிறது. தேவைப்படும் விவசாயிகள் அங்கிருந்து வாங்கி பயன்பெறலாம்.
இந்த ஒட்டுண்ணி விடும்பொழுது இந்த மாவுப்பூச்சியினுடைய அளவு மூன்றாம் பருவத்திலும் வளர்ந்த பெண் பூச்சி இருக்கும் சமயத்திலும் இந்த ஒட்டுண்ணிகள் வயல்களில் விடுவதன் மூலம் நாம் இதனை கட்டுப்படுத்த முடியும். இந்த ஒட்டுண்ணிகள் விடும்போது பூச்சிக்கொல்லி விடுவதை தெளிப்பதை 15 நாட்கள் முன்பும் 15 நாட்கள் பின்பும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இவையெல்லாம் புலம்பெயர் பூச்சிகளின் ஆராய்ச்சி முடிவுகள். மேலும் சில பூச்சிகள் ஆரம்ப காலத்தில் குறைவாக இருந்து இப்பொழுது அதிகமாக தாக்குதல் ஏற்படுத்தி சேதத்தை உருவாக்கக்கூடிய பூச்சிகளான மறு எழுச்சி பூச்சிகள் எனலாம். பூச்சிகள் மற்றும் நோய்கள், இவற்றில் முக்கியமானவை சமீப காலமாக கரும்பில் குருத்து மாவு பூச்சி மற்றும் பொக்கா போயிங் டிசீஸ் நோய் என்று கூறுவார்கள். இந்த தாக்குதல் சமீப காலமாக அதிகமாக ஏற்படுகிறது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் சாந்தி அவர்களை 0949-89-05-67-04 என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்.